ஹாய் யூஎஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 5 பார்க்க போகிறோம். அதனுடைய ஹெட்டிங் வந்து டிஸ்பிளேயிங் ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ் யூஸிங் கிளாஸ். இதுதான் உங்கள் 5th ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல சில டெஃபினேஷன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கிளாஸ் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் தான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக செயல்படும். அதான் அந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஈஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்ட்ன்றது கிளாஸோடைய ஒரு மாடல்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆப்ஜெக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் கிளாஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டை கொடுக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். அப்புறம் கோலன் கொடுக்கணும். அது கீழே ஸ்டேட்மெண்ட் 1 வரும், ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் n, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே கிளாஸ் வேரியபிள்ஸ் வரலாம், லூப் வரலாம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வரலாம், எல்லாமே வரலாம். வழக்கமாக கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் வந்து கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். அப்புறம் ஈக்குவல் ஆப்ரேட்டர் வரணும். அப்புறம் எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த கிளாஸுடைய நேம் வரணும். பக்கத்தில் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசிஸ் வரணும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஃப்ன்ற கீவேர்டு வரணும். அப்புறம் அண்டர்ஸ்கோர், ரெண்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இனிட்ன்ற ஒரு வேர்டை சேர்க்கணும். அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு அண்டர்ஸ்கோரை கொடுக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேராமீட்டராக செல்ஃப்ன்றதை கொடுக்கணும். கமா பக்கத்தில் ஆர்குமெண்ட் லிஸ்ட் எத்தனை வருதோ, எத்தனை ஆர்குமெண்ட் தேவையோ அத்தனை ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பேரந்தீசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் வைக்கணும். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும்தான் செல்ஃப்ன்றது கிடையாது. செல்ஃப்ன்றது ஃபஸ்ட்டு பேராமீட்டராக எல்லா மெத்தட்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு பேராமீட்டராக நம்ம கொடுக்கணும். மெத்தட்ன்றது கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மெத்தட் நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணணும். செல்ஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிளையும் அப்புறம் அதில் அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்கணும். அப்புறம் கோலன் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஏன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஈக்குவல் சைன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸ் நேம் எழுதணும். ஸ்டூடெண்ட் எழுதிட்டேன். அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ற கிளாஸுக்கு ஏன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. சரி, இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூனிட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கிளாஸ் பர்சன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. P1, P2 ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். P1 இஸ் ஈக்குவல் டு த பர்சன், எந்த கிளாஸோ அந்த கிளாஸுக்கு நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். வழக்கமாக ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசிஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வேல்யூவே பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவும் பாஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும், நேம் ஏஜ்னு ரெண்டு இருக்கும். அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக வந்து செல்ஃப் தான் வந்து கொடுக்கணும். அதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டிஸ்பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேமை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி செல்ஃப் டாட் ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கணும். இதுக்கு இங்கேயும் பாருங்கள், செல்ஃப் ஏஜுக்கும் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கணும். அதேமாரி இதனுடைய ஃபார்மேட்டிங் கேரக்டர் என்னென்னு கொடுக்கணும். நேம்ன்றது ஸ்ட்ரிங்கு, ஸோ அதனால் பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ்ன்றது நம்பரில் வரும், பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருப்பாங்க.
இப்போ P1 டாட் டிஸ்பிளேன்னும்போது ராஜ் 36ன்றது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். ஃபஸ்ட்டு ராஜ், அது கீழே வந்து 36 பிரிண்ட் ஆகும். அடுத்து P2 இஸ் ஈக்குவல் டு பர்சன் ராம் 46. P2ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே சேம் கிளாஸ் பர்சனுக்கு. இதில் ராம் 46 ரெண்டுமே நேம் ஏஜில் பாஸ் ஆகும். ஸோ இந்த ராம் வந்து, ராம்ன்றது வந்து செல்ஃப் டாட் நேமில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதேமாதிரி 46 வந்து ஏஜில் ரிசீவ் ஆகி அந்த ஏஜில் இருக்கக்கூடிய 46 வந்து செல்ஃப் டாட் ஏஜில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது, நேமையும் ஏஜையும் பிரிண்ட் பண்ணும்போது திரும்ப நமக்கு வந்து அவுட்புட்டில் ராம் அப்புறம் 46 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ராம் 46 ரெண்டும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னுடைய அவுட்புட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வந்து லெங்க்தியாக இருக்கிறனால முதல்ல நம்ம அதை வந்து எப்படி ஷார்ட்டாக வந்து படிக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் இப்போ நான் ஒரு ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்ய போகிறேன். ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுக்குறோன்னா அதில் எத்தனை அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது, அதில் எத்தனை லோயர் கேஸ் லெட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம். இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் லெங்க்தியாக இருக்கிறனால நம்ம அதை முதல்ல பிரிச்சுக்கிட்டு அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ எழுத போகிறோம். அதை வச்சு ஈஸியாக அடுத்தது மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஃபங்க்ஷன் நம்ம எழுத முடியும். முதல்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியபிள்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும் முன்னாலேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பர் கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்ட்ரிங்கில், அதனால் அப்பர் கேஸ்னு ஒரு வேரியபிள் தேவை. அப்புறம் லோயர் கேஸ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் லோயர் கேஸ்னு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுக்க போகிறோம், ஸோ ஸ்ட்ரிங்குன்னு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ 3 வேரியபிள்ஸ் வந்து கட்டாயம் நமக்கு தேவைப்படும். என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கட்டாயம் அப்பர் கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அது வந்து எத்தனை அப்பர் கேஸ் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதுக்கு முன்னால் ஒரு கவுண்ட்டு சேர்த்துப்போம். அதேமாரி லோயர் கேஸுக்கு முன்னால் ஒரு கவுண்ட்டு சேர்த்துப்போம். ஸோ கவுண்ட் அப்பர் கேஸ், அப்புறம் கவுண்ட்டு லோயர் கேஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம, ரெண்டு மெத்தடு வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்புட் வாங்கிறதுக்காக ஒன்று கொடுக்கணும். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கெட் எஸ்டிஆர்னு ஒன்று. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் கால்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கணும். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்ன்ற ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா அவுட்புட்டில் எல்லா வேல்யூவும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதாவது தெரிய வைக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அவுட்புட்டில் வேரியபிளுடைய வேல்யூ தெரிய வைக்கிறதுக்காக டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையுமே இந்த பேரந்தீசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மெத்தட். இப்போ 5 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். ரெண்டு ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் கூட உங்களுக்கு 5 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறதுக்கு முன்னால் எத்தனை வேரியபிள்ஸ் தேவைப்படும், எத்தனை மெத்தட்ஸ் தேவைப்படும்ன்றதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா எதுனா ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ வந்து நான் வந்து டைரெக்டாக இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ்லேருந்து எப்படி எழுதணும்னு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும், படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதனுடைய நேம் கிளாஸுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து கிளாஸ் நேம் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் எஸ் வந்து கேப்ஸ். ஏன் எஸ் கேப்ஸ்னால் இது கிளாஸ் நேமு. ஏற்கனவே ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் உள்ளே வைக்க போகிறோம், அது ஸ்மாலில் இருக்கும் எஸ்ஸு, அதனால் இது வந்து எஸ் வந்து கேப்ஸ். அப்புறம் பக்கத்தில் வந்து கோலன்ன்றது கொடுக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் நேம் வரணும். ஸோ அதை நான் கீழே எழுதிக்கிறேன். எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஈக்குவல்னு போட்டு. எந்த கிளாஸ், ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸுக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் ஸ்ட்ரிங். அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்கிறதுக்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இல்லை கெட் எஸ்டிஆர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கெட் ஸ்ட்ரிங்கிறது தான் அந்த இன்புட் வாங்குகிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும், அதை ஆப்ஜெக்ட் மூலம் தான் கால் பண்ண முடியும். எஸ் டாட் கெட் எஸ்டிஆர், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இதுக்குண்டான கோடிங்கை நம்ம இப்போ டைரெக்டாக எழுதலாம். அதை எழுதுறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு டைம் எழுதிக்கலாம். அடுத்தது ஃபங்க்ஷன் கால்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அது பேர் வந்து எக்ஸிக்யூட். ஸோ அதையும் ஆப்ஜெக்ட் மூலம் தான் கால் பண்ண முடியும். அடுத்தது அவுட்புட்டில் வேல்யூ தெரிய வைக்கிறதுக்காக டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ 3 ஃபங்க்ஷன் கால் இருக்குது. இப்போ இந்த எஸ் டாட் ஸ்ட்ரிங் ஆஃப் கொடுத்த உடனே கட்டாயம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் இருக்குது. இப்போ கிளாஸ்லேருந்து ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி டெஃப்னு ஒரு கீவேர்டு கொடுக்கணும் கன்ஸ்ட்ரக்டருக்கு, அப்புறம் 2 அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும், அப்புறம் யூனிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப 2 அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் கட்டாயம் கொடுக்கணும், அது பேர் வந்து செல்ஃப். நம்ம கிளாஸுக்குள்ளே 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த 3 வேரியபிளையும் இங்கே எழுதிடலாம். அது எப்படி எழுதணும்னா, இந்த செல்ஃப்ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை முதல்ல எழுதிக்கணும், இந்த டெஃப்லேருந்து ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி இங்கே எழுதிக்கணும். செல்ஃப் டாட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரிங் வேணும், ஸ்ட்ரிங் தான் இன்புட்டாக கொடுக்க போகிறோம், அதனால் ஸ்ட்ரிங்னு போட்டு அதுக்கு வந்து நீங்கள் எம்டியாக அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸ்பேஸ் விட்டு எம்டியாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து எம்டியாக எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இதுக்கு. அதுக்கப்புறமா அப்பர் கேஸுக்கு ஒன்று தேவை. ஸோ செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் அப்படின்னு எழுதிடுறேன். எழுதிட்டு அதுக்கு வந்து 0 வந்து அசைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட் லோயர் கேஸ் அதுக்கு வந்து 0 அசைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை எழுதியாச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த லைன் அதாவது எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது செகண்ட் நம்ம வந்து வச்சுருக்க ஃபங்க்ஷன் கால் வந்து கெட் எஸ்டிஆர், அதாவது இன்புட் வாங்க போகிறோம். இன்புட் வாங்கிறதுக்கு இப்போ அதுக்குண்டான கோடிங்கை நம்ம இப்போ எழுதலாம். அது எப்படி எழுதணும், வழக்கம் போல் டெஃப்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் எஸ்டிஆர் தான், அதை நான் எழுதிடுறேன். பக்கத்தில் பேரந்தீசிஸ்குள்ளே செல்ஃப்ன்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணணும் கட்டாயம், இது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா மெத்தட்லேயும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் இந்த செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம வாங்க போகிறோம் ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளை, ஆனால் இந்த செல்ஃப்ன்ற அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணணும் அதுக்கு, ஈக்குவல்ட்டுன்னு போட்டு. அதுக்கப்புறமா இன்புட் அப்படின்னு கொடுத்து உள்ளே என்ன மெசேஜ் தெரியணும், இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் அதை இங்கே எழுதணும். என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இன்புட்டுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் கோடிங் எழுதியாச்சு. அடுத்தது வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆஃப். எக்ஸிக்யூட் ஆஃப்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் இந்த எக்ஸிக்யூட் ஆஃபில் வைப்போம். ஸோ இப்போ அதுக்குண்டான கோடிங் நான் இப்போ எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு டெஃப்ன்ற கீவேர்டு வரணும், அப்புறம் எக்ஸிக்யூட்னு வரணும், அப்புறம் செல்ஃப்ன்ற ஒரு பேராமீட்டர் கட்டாயம் கொடுத்தாகணும், அப்புறம் கோலன், அதுக்கு நம்ம அப்பர் கவுண்ட் அப்பர் கேஸ் அப்படின்றதான் நம்மளுடைய மெத்தடாக வச்சுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவுண்ட் அப்பர் கேஸ், அதேமாதிரி கவுண்ட் லோயர் கேஸ், ரெண்டு தான் வந்து மெத்தடு. ரெண்டு மெத்தடை தான் கால் பண்ண போகிறோம். அதை எதை யூஸ் பண்ணி கால் பண்ணணும்னா, இந்த செல்ஃபை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் கவுண்ட் அப்பர் கேஸ் அதே மாதிரி அது கீழே வந்து செல்ஃப் டாட் கவுண்ட் லோயர் கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் கால், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் காலையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைப்போம்.
அதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான கோடிங்கை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குது. அந்த டிஸ்பிளேல வந்து அவுட்புட் வேரியபிளோட வேல்யூவை நம்ம தெரிய வைக்கணும். ஸோ அதுக்கு உண்டான கோடிங்கே இப்போ நான் எழுதுகிறேன். டெஃப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே, உள்ளே வந்து செல்ஃப்ன்ற பேராமீட்டர் கட்டாயம் இருக்கணும், அப்புறம் கோலன், அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவுட்புட்டில் வந்து வேல்யூ தெரியும். அப்புறம் பர்சன்டேஜ் டி, டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் டி கொடுக்கணும். இது பேர் ஃபார்மேட்டிங் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை எத்தனை அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குன்னு சொல்லணும் இது. அதனால் அந்த மெசேஜுக்காக அப்பர் கேஸ் லெட்டர் நான் எழுதிக்கிறேன். அப்பர் கேஸ் லெட்டர்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் சிம்பிள் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு செல்ஃப் டாட் அப்பர் கேஸ்ன்னு கொடுக்கணும். செல்ஃப் இடம் இல்லாதனா நான் கீழே எழுதுகிறேன். செல்ஃப் நான் நீங்கள் ஒரே லைனில் எழுதிக்கணும். செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் கொடுத்து இப்போ வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதில் பர்சன்டேஜ் டி லோயர் கேஸ் லெட்டர், அதுதான் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்புறம் பர்சன்டேஜ் செல்ஃப் டாட் லோயர் கேஸ், லோயர் கேஸ் கீழே தரேன், இடம் இல்லாதனால நீங்கள் பக்கத்துலேயே எழுதிக்கணும். ஸோ இப்போ டிஸ்பிளே எழுதியாச்சு. ஸோ மூணு ஃபங்க்ஷனுக்கு உண்டான கோடிங்கும் எழுதியாச்சு. இப்போ ஒரிஜினல் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் வந்து அப்பர் கேஸ் கவுண்ட் அப்பர் கேஸும் கவுண்ட் லோயர் கேஸுக்கும் நம்ம கோடிங் எழுதணும். நான் கோடிங் வந்து இப்போ கவுண்ட் அப்பர் கேஸுக்கு வந்து இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி எழுதணும். டெஃப்ன்ற கீவேர்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் நேம் எழுதணும், மெத்தட் நேம் எழுதணும். கவுண்ட் அப்பர் கேஸ், அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் செல்ஃப் வரணுன்றது தெரியும் நமக்கு. அப்புறம் கோலன், இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இதிலேருந்து ஒரு நாலு ஸ்பேஸ் தள்ளி ஃபார் யூஸ் பண்ணி, ஃபார்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி, அப்புறம் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அது சிஹெச்னு நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம். சிஹெச்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஈஸியாக இருக்கும். கேரக்டர், அதுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஒவ்வொன்றத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சிஹெச் யூஸ் பண்ணியிருக்கோம். சிஹெச்சின் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங், எதில் ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கக்கூடிய கேரக்டரை நம்ம செக் பண்ண போகிறோம். வெறும்னே ஸ்ட்ரிங் சொல்லக்கூடாது, செல்ஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். அதனால் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கப்புறமா கட்டாயம் நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இந்த இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப்புக்குள்ளே சிஹெச், இந்த சிஹெச் இந்த எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ ஃபார் லூப்பில் அது ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா ஒரு டாட் வைக்கணும். அதுக்கப்புறமா ஈஸ் அப்பர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் வந்து லைப்ரரி ரூட்டீனில் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும், இந்த ஃபங்க்ஷனே வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிவிடும் எத்தனை அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குன்னு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இஃப் வந்து பக்கத்தில் பேரந்தீஸ்க்குள்ள சிஹெச் டாட் ஈஸ் அப்பர், ஈஸ் அப்பர்ன்றது மெத்தடை இந்த வேரியபிள் மூலம் நம்ம கால் பண்ணுறோம். சிஹெச் டாட் ஈஸ் அப்பர் ஆஃப் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ் மூலம் கால் பண்ணுறோம். அப்புறமா கட்டாயம் வந்து இந்த ஃபார் லூப்புக்கு ஒரு கோலன் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இஃப்புக்கு வந்து ஒரு கோலன் வரும். இதை கொடுத்ததுக்கப்புறம் இது கீழே செல்ஃப், அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ், இந்த இஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ எழுதிடணும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா செல்ஃப் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு செல்ஃப் அப்பர் கேஸ் ப்ளஸ் ஒன்ன்றது இதுக்கு மீனிங். ஸோ இப்போ அப்பர் கேஸுக்கு நம்ம வந்து கோடிங் எழுதிட்டோம். இந்த அப்பர் கேஸில் எழுதுகிற கோடிங் தான் வந்து லோயர் கேஸுக்கும் வரும். என்ன ஒன்று ஒரே ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ் அப்பருக்கு பதில் ஈஸ் லோயர்னு வரும். அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கவுண்ட் லோயர் கேஸ் அப்படின்னு மாறும். மற்ற எல்லாம் ஏறக்குறைய ஒரே இதுதான். ரொம்ப ஈஸியாக அதை எழுதிடலாம். இப்போ நான் அதை வந்து எங்கே எழுதுறேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன், இடம் இல்லாதனால நான் எழுதுகிறேன். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும். ஒன் பை ஒன்னாக தான் எழுதணும். நான் இடம் இல்லாதனால இப்போ எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், டெஃப் கவுண்ட் லோயர் கேஸ்
ப்ராக்கெட்டுக்குள்ளே செல்ஃபு, அப்புறம் ஃபார் சிஹெச் இன் பார்க்கும் போல் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் எழுதிட்டோம், அதுக்கப்புறமா இஃப் எழுதணும். இஃப் சிஹெச் டாட் ஈஸ் அப்பருக்கு பதிலாக ஒரே ஒரு மாற்றம், ஈஸ் லோயர் மட்டும் எழுதிட்டா போகிறோம். இதுவும் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், இதுவே கவுண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க எத்தனை லோயர் இருக்குன்னு. அப்புறமா கோலன், அப்புறம் செல்ஃப் டாட் லோயர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் ப்ரோக்ராமே எழுதிட்டோம். இப்போ எவ்வளோ சிம்பிளாக எழுதுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்குறோம், கவுண்ட் அப்பர் கேஸ், கவுண்ட் லோயர் கேஸ். அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் தேவைப்படுது. இன்புட் வாங்குறதுக்கு ஒன்று, ஃபங்க்ஷன் கால்லாம் வைக்கிறதுக்கு ஒன்று எக்ஸிக்யூட், இன்னொன்று அவுட்புட்டில் வேல்யூ தெரிவிக்கிறதுக்காக டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன். ஸோ 3+2 5 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கக்கூடியதில் ஒரு 60% நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமில் எழுதிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எழுதியாச்சு. இதில் உங்களுக்கு எந்த கஷ்டமே கிடையாது, எவ்வளோ ஈஸியாக எழுதலாம்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டி தந்தேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கவுண்ட் அப்பர் கேஸ்லேயும் கவுண்ட் லோயர் கேஸ்லேயும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லைன் இதுதான். அதாவது இந்த ஃபார் லூப்பு, அப்புறமா இந்த இஃப்பு, இதனுடைய சின்டாக்ஸு ஃபார் லூப்பில் எப்படி தரணும், அப்புறம் இந்த செல்ஃப் அப்பர் கேஸுன்றது ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும், அது லோயர் கேஸ்ன்னு மாற்றிடுவோம். இந்த அப்பர் எழுதிட்டீங்கனாவே லோயர் கேஸ் நீங்கள் ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 3 லைன் தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதிங்க. மற்றபடி இதில் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு 60% கோடிங் இப்போ எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபங்க்ஷனே எழுதலாம். அதில் எந்தெந்த லைன்லாம் காமனாக வரும்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ இது நம்ம ஒரிஜினல் ப்ரோக்ராம், இது இதில் வந்து கூட வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவுண்ட் ஸ்பேசஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது கவுண்ட் வவல்ஸ்னு ஒரு மெத்தடை ஆட் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது கவுண்ட் கான்சனன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மெத்தட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல காமனாக வந்து எல்லாத்துலேயுமே இந்த ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங்ன்றது காமனாக இருக்கும், எல்லா 3 ஃபங்க்ஷன்லையுமே காமனாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இஃப்புக்குள்ளே இந்த கவுண்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஈக்குவல் டு எம்டியான, இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கவுண்ட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லைன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இதில் ஒன்று நீங்கள் ஸ்பெஷலாக ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. இந்த செல்ஃப் டாட் ஸ்பேசஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்றதுலாம் எல்லா ஃபங்க்ஷன்லையும் வர மாதிரி தான். அதேமாரி கவுண்ட் வவல்ஸ்லேயும் பாருங்கள், இந்த இஃப் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். சிஹெச் இன் சொல்லிட்டு ஏஇஐஓயூ கேப்ஸ் ஸ்மால் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. புக்கில் கொஞ்சம் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த செல்ஃப் டாட் வவல்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்றதுலாம் எல்லாத்துலேயும் வர மாதிரி தான். ஸோ இந்த ஒரு லைன் தான், இந்த இஃப்ன்ற ஒரு லைன் மட்டும்தான் இதில் ஞாபகம் வச்சுருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச் இந்த இன்னுன்றது பதில் நாட் இன் மட்டும் போட்டுருணும். இதை எழுதிட்டிங்கனாவே இதை நீங்கள் எழுதிட முடியும், நாட் இன் மட்டும் போட்டால் போகிறோம். கூட இது கூட என்ன ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா, இந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கணும். அது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும் ஒன்று கமா போட்டு எம்டி ஸ்பேஸ் மட்டும் ஒன்று கொடுத்துடணும். சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது எத்தனை கான்ஸ்டன்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். மற்றபடி இதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் வரும். இங்கே இன்னொன்று இருக்கும், இங்கே நாட் இன் மட்டும் போடணும், ஸ்பேஸ் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். மற்றபடி இந்த செல்ஃப் டாட் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்றுன்றதெல்லாம் எல்லாத்துலேயுமே வரதான். ஸோ இதுலேயும் இந்த இஃப் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும், இதுலேயும் இந்த இஃப்பை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும், இதுலேயும் இந்த இஃப்பை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். மீதி இருக்கக்கூடிய எல்லா லைனும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். அப்புறம் நீங்கள் எந்தெந்த வேரியபிள்லாம், இப்போ 3 வேரியபிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டன்ட்டு, வவ்வல், ஸ்பேஸு. ஸோ இது மூணுமே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். செல்ஃப் டாட் ஸ்பேசஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டில் ஆட் பண்ணணும். செல்ஃப் டாட் ஸ்பேசஸ் செல்ஃப் டாட் வவ்வல் செல்ஃப் டாட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணணும். அதேமாதிரி ஃபங்க்ஷன் கால் நம்ம வைக்கிறோம் இல்லையா எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே, அதுக்குள்ளேயும் வந்து இந்த 3 ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்ட் செல்ஃப் டாட் கவுண்ட் ஓவர்ஸ், செல்ஃப் டாட் கவுண்ட் கான்ஸ்டன்ட், அப்புறம் செல்ஃப் டாட் கவுண்ட் ஸ்பேசஸ். இந்த 3 ஃபங்க்ஷன் கால்லையும் வைக்கணும். இந்த டிஸ்பிளேயில் வந்து செல்ஃப் டாட் ஸ்பேசஸ்ன்றது இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி வவல்ஸ் வந்து செல்ஃப் டாட் வவல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், செல்ஃப் டாட் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆக நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணாலும்
மூணு இடத்துல நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். வேரியபிளில் வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்டில் வந்து வேரியபிள் நேமை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், அப்புறம் ஃபங்க்ஷன் காலில் அதை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா டிஸ்பிளேயில் அதை சேர்க்கணும். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு கொண்டான கோடிங் தான் இப்போ நான் காட்டிட்டேன், எப்படி எழுதணும்னு உங்களுக்கு காட்டிட்டேன். இதில் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வரது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும், மூணே லைன் மட்டும் தான் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியிருக்கும், மற்றெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் எளிமையாக வந்து எழுத முடியும். அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு பாதியாக பிரித்து இப்போ நான் காட்டின மாதிரி பாதியாக பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறது மட்டும் எப்படி ஆட் பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தா அந்த இன்புட்டுக்கு வந்து எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது எத்தனை லோயர் கேஸ் இருக்குலாம் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு அவுட்புட்டு, இதில் மேடம் அப்படின்றது இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்பேஸஸ் வந்து எத்தனை கவுண்ட் பண்ணுது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஒரு ஸ்பேஸு. அதுக்கப்புறமா இதில் அப்பர் கேஸ் வந்து MDM, ஸோ 3 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், அப்புறம் 2 லோயர் கேஸ் லெட்டர்ஸ், இந்த ஏ 2 லோயர் கேஸ் லெட்டர்ஸ், அப்புறம் 2 வவ்வல் லெட்டர்ஸ், 2 வவ்வல் லெட்டர்ஸும் வந்து 2 ஏ தான், அது 2 ஏ வந்து 2 வவ்வல் லெட்டர்ஸ் சொல்லியிருக்கு. 3 கான்சனன்ட், அது MDM, இந்த மூணுமே 3 கான்சனன்ட் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் உடைய அவுட்புட் வரும். உங்கள் புக்கில் கொடுத்தது அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி என்டர் த ஸ்ட்ரிங்னு வெல்கம் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பேசஸ் பாருங்கள், 1, 2, 3 ஸ்பேசஸ் இருக்குது, அப்புறம் 3 அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது, WCS 3 அப்பர் கேஸ் லெட்டர்ஸு, 21 லோயர் கேஸ் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர் வந்து 21 இருக்கும், அப்புறம் 10 வவ்வல் லெட்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, அப்புறம் 14 கான்சனன்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம சொல்ல தேவையில்லை. இதில் எந்த ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஸ்ட்ரிங்குன்ற வேல்யூவில் ஸ்டோர், மேடம்னு இப்போ நம்ம கொடுக்குறோம், அது இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் கவுண்ட் ஸ்பேசஸ் அப்படின்றத நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணவொன்னே நேராக அது கவுண்ட் ஸ்பேஸுக்கு போகும். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வரும். இங்கே வந்து ஸ்பேஸ் எந்தெந்த கேரக்டர்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு இங்கே செக் பண்ணும். அப்படி ஸ்பேஸ் இருந்துன்னா ஒன்று ஆட் பண்ணும். அதே மாதிரி தான் வவ்வல்ஸ்லேயும் எதெல்லாம் கேரக்டரில் வந்து ஏயு ஐஓயுன்னு இருக்கோ அப்படி இருந்தால் அந்த வவ்வல்ஸில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். இல்லைனாலும் இந்த ஏஐஓவில் இல்லைனாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கோ, கான்சனல் ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸ் அப்பர் ஈஸ் லோயர்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன், அதுவே கவுண்ட் பண்ணி சொல்லிவிடும் எத்தனை அப்பர் எத்தனை லோயர்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.